மட்டும் ஸ்கெட்ச், சிரிப்பே மேஜிக் டச், மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிட்ச். வா புனைவு தெனாலிராமன் வேடமிதே நீ அறிவாய், முல்லா பேர் பால் பாடமிதே எல்லோருக்கும் நமஸ்காரம். என் பேர் ரமேஷ். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே நாமக்கல்ல. கிரேசி மோகன் சார் 1988 அவரோட ட்ராமா எல்லாம் பார்த்துட்டு வரேன் நான். பட் பழக்கம் ஆனது வந்துட்டு 2003 பழக்கம் ஆச்சு. ஒரு வாட்டி ஆற்றுக்கு போயிட்டு பேசலான்ட்டு போனேன் நான். போனோடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இன்ட்ரடக்ஷன்லாம் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் சார். அதுக்குள்ளார வந்துட்டு எங்கள் அப்பா யார், அம்மா யார், ஃபேமிலி டோட்டலாக எல்லாத்தையும் கட்டி தெரிஞ்சுட்டார். நான் ஜஸ்ட் வெறும் ஃபேன் தான். அப்புறம் ஒரு 1 இயர் கழித்து ஒரு வாட்டி சார் சேலத்துக்கு ட்ராமா படம் வந்திருந்தார். சார் ஒரு வாட்டி ஆற்றுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். பை ஆல் மீன்ஸ் கண்டிப்பாக வரண்டா கண்ணா அப்படின்னாரு. என்னாச்சுன்னா சார் வந்தார், சாரோட பாலாஜி சார், வாசு சார், சுந்தரராஜன் சார், ரமேஷ் சார், கந்தன் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். வந்துட்டு போனோன்னு அப்புறம் எனக்கு ப்ரமோஷன் ஆகிட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன் நான். டெல்லிக்கு போயிட்டு அங்கே ட்ராமா போட்டுருக்குச்சு, அங்கே கூப்பிட்டுருக்குறச்சு, அங்கேயும் ஆற்றுக்கு வந்திருந்தார். எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்தான் எனக்கு இதெல்லாம். ஒரு நாள் என்ன பண்ணார், நான் சார்கிட்ட ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கிறச்சே சொன்னேன் நான், இந்த மாதிரி சார் என்ன ஏதாவது ஒன்று வரைஞ்சி கொடுக்குறீங்களா சார், நீங்கள் நிறையா வரையறையில அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு உன் ஃபோட்டோ உடனே அனுப்பு அப்படி சொன்னார். சரின்ட்டு நானும் அனுப்பிச்சிட்டேன் நான். அப்புறம் நானும் மறந்துட்டேன் நான். ஒரு 3-4 டேஸ் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் பாரு உன்னை வரைஞ்சி அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அது வந்துட்டு அந்த டே வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது சார். நான் இன்னும் அதை வந்து என்னோட பொக்கிஷமாக வச்சுட்டுருக்கேன் நான். ஒரு வாட்டி 2018 ஜூலையில் வந்துட்டு சார் வந்து ஆத்தூரில் ட்ராமா படம் வந்திருந்தார். அப்போ வந்துட்டு ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஸ்டே வித் ஹிம். எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடத விட ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டே வித் ஹிம். அப்போது நாங்கள் வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சாரோட. சார் எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். மெயினாக ஜாயிண்ட் ஃபேமிலியை பற்றி நிறையா அட்வைஸ் பண்ணார். அதெல்லாம் நான் கேட்டுருந்தேன் நான். அப்புறம் என்னாச்சு, கிளம்புற கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு சார் அப்படியே படுத்து தூங்கிட்டார் அப்படியே. சரி சார் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே தூங்கிட்டேன் நான். கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு பார்த்தா ஹியர் ஸ்டாண்டிங் அவுட் சைட், வெளியில் வந்து காற்றுக்கோசரம் உட்காந்துருந்தார். நான் போய் கேட்டேன் நான், ஏன் சார் எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் சொன்ன பதில் தான் சார், இல்லடா கண்ணா நீ ரொம்ப அசந்து தூங்கின்னு இருந்த, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. அவர் நினச்சிருந்தா ரமேஷ் எந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நாம் தூங்கின்னு இருக்கோம்னு நினச்சிட்டு அவர் போய் சத்தம் போடாமல் வெளியில் உட்காந்துருந்தார். June 10th எ வெரி பிளாக் டே அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாத்துக்குமே. அப்போ என்னாச்சு, ஐவசன் நாமக்கல் இந்த மாதிரி எனக்கு விஷயம் தெரிஞ்சவொன்னையும் நான் நேராக சேலம் வந்துட்டு நானும் என் ஒய்ஃபும் கிளம்பி வந்துட்டுருந்தோம். நாங்கள் அப்போ நினச்சிட்டு இருந்தோம், ஏன்னா சார் வந்துட்டு இப்போ எல்லா செலிப்ரிட்டிலாம் வருவா, தி வெதர் தேவி இட் இஸ் பாசிபிள் டு சீ ஹிஸ் ஃபேஸ் அப்படின்ட்டு ரொம்ப சந்தேகத்திலேயே நாங்கள் வந்துட்டுருந்தோம். அப்போ என் ஒய்ஃப் சொன்னான், நீங்கள் சாரை ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா வாட்டியும் கூட இருப்பார், கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொன்னான். சின்சியராக நான் ப்ரே பண்ணிட்டேன் சார்கிட்ட. கடைசியில் வி வெண்ட் தேர் பை நைட் அரவுண்ட் ஒரு 12:30, 1:00 போயிருந்தோம். 1:00 போனால் சாரோட அகெயின் ஐ ஸ்பெண்ட் 1 ஹவர். அகெயின் ஐ ஸ்பெண்ட் 1 ஹவர் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த நேரத்துலேயே எனக்கு அந்த டைம் கொடுத்தார். எப்பயுமே நான் சாராத்துக்கு போய் பார்க்குறச்சே எனக்கு மினிமம் என் கூட 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். மாடிப்படியில் இறங்கி வரும்போது நான் அவர் கையை பிடிச்சுட்டே இறங்கி வந்திருந்தேன் நான். அப்போ என்னாச்சு, சரி சார் படி சார் படி சார் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அந்த இடத்துலையும் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் தெரிஞ்சது. என்னால் 60 வயசு ஆச்சு, இந்த நேரத்தில் போய் படி படிங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் எப்பயுமே நம்மளோட கிருஷ்ணராக தான் இருப்பார். என்னால் வந்து லேட் கிருஷ்ணானே சொல்ல முடியாது. அவர் எப்பயுமே நமக்கு எல்லாமே சாக்லேட் கிருஷ்ணா தான். சாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கிரேசி கிரியேஷன்ஸாக இருக்கட்டும், மது பாலாஜி சாராக இருக்கட்டும், காந்தன் சாராக இருக்கட்டும், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மோகன் சார், யூ வில் பி ஆல்வேஸ் வித் அஸ். மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிட்ச். தெனாலிராமன் வேடமிதே நீ அறிவாய், முல்லா பேர்பால் பாடமிதே.